குடியதன் ஒரு உமை குளமிகே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வழமுற இரையே வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன டாக்டர் மகேஷையர். நான் எல்லா இடங்கள்லையும் போகும்பொழுது சார் உங்களோட புதியுகத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு ரொம்ப விசேஷமாக ஆன்மீக தகவல் நீங்கள் சொல்கிறீர்கள் சார். எங்கள் வீட்டில் அது பயன்படுத்தி இன்றைக்கி நல்ல மாற்றங்களில் தெரியாது. இன்றைக்கி உலகெங்கும் இந்த நிகழ்ச்சி பிரபல்யமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு புதியுகம் தான் பிரதானம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டுமா, அப்படி நல்ல விஷயத்தை செஞ்சாலோ இல்லை தர்ம காரியத்தை செஞ்சாலோ அற்புதமான பலாபலன்கள் தோன்றும். ஒரு நபர் அவர் ரொம்ப கருமி, ஆனால் வசதி வாய்ப்பு அவருக்கு ஏராளமாக இருக்குது. அவர் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு தான தர்மம் பண்ணது கிடையாது. அவருக்கு ஒரு சமயம் இந்த சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு ஆசை. இப்படி ஆசை இருக்கும்போது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கனவுல ஒருத்தர் பெரியவர் வர்றார். அந்த பெரியவர் சொல்ல உன்னை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ இவருக்கு என்னடாது சொர்க்கத்தனத்துக்கு பெரியவர் கூட்டிட்டு போறாரு, சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கனவுல போறார். அப்படி போகும்பொழுது முதல்ல நரகத்துக்கு போயிடுவோம் அப்புறம் சொர்க்கத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நரகத்துக்கு போற. அங்க போன உடனே சாப்பாடு வேலை வர்றது நிறைய சாப்பாடுகள்லாம் இருக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம் எடுத்து ஆஹா பசி எடுக்கிறது சாப்பிடுவோம். ஆனா இந்த நரகத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கையை நீட்டி சாப்பாடு எடுக்க முடியும், ஆனால் கையை மடக்கி சாப்பிட முடியாது. அப்படி இப்படிமா முயற்சி பண்ணி பார்க்குற எதுவுமே நடக்கலை. அந்த கூட்டத்தில் கூட்டிட்டு போகிற பெரியவர் அவர் என்ன பண்ணுறார், நான் வேணால் ஒரு உதவி சொல்லி கொடுக்குறேன் இதை பண்ணி பாருங்கன்று. என்ன, கையை மடக்கி நீங்கள் தான் சாப்பிட முடியாது, இங்கே இருக்கிறவா ஒவ்வொருத்தருக்கும் மற்றவாளுக்கு கொடுத்தா அந்த மற்றவங்க நேராக அவ வாயில் கொடுத்தோன்னா அவங்க இவங்களுக்கு ஊட்டி விடுவா, இப்போ இங்கே இருக்கிறவாளுக்கு பூரா பசி அடங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஒரு பெரிய மன திருப்தி. அந்த கூட்டத்தில் இருக்கிறவா பூரா அந்த மாதிரி பண்ணினா கனவு தெளிஞ்ச உடனே அவர் யோசிச்சு பார்த்தார், நரகத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னா நம்ம இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் பெரிய சொர்க்கம். நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியத்தை பிறருக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு இவ்வளோ சேர்த்து வச்சு நமக்கு நமக்குன்னா ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாட்களில் மற்றவங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யும், அது பக்தர்களுக்கு உதவி செய்தால் இறைவனுக்கு உதவி செய்த பலன்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான சிந்தனையில் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 7/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 24 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். 10:55 வரை பின்பு பூசம். இன்றைய திதி திரையோதசி, மாலை 4:58 வரை பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்னைக்கு 7/2, நாளைக்கு பார்த்துட்டேன்னா 8/2/2020 சனிக்கிழமை. நாளைக்கு பௌர்ணமி தைப்பூசம். வள்ளலார் புறமான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லு. அவர் ஜோதியான அற்புதமான திருநாள் இந்த பூச நட்சத்திரம். பூசத்துக்கு அவ்வளோ விசேஷத்தும் இருக்கு. ஞானத்தை அருளக்கூடியது பூசம். இது மகர மாசம். இந்த மகர மாசத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது, பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது சூரிய பகவான் நாள் 7 இடமாக பார்வைப்படக்கூடிய அற்புதமான நாள். சந்திரனுக்கு முழு ஆதிக்கம் கொண்ட நாள் இந்த பூச நட்சத்திரம். நிறைய பேர் யோகி, சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், இவங்களுக்கெல்லாம் ஞானம் அருளிய ஞான தண்டாயுத பாணியனுடைய விசேஷமான நாள் தைப்பூசம். தை பிறந்தால் வழி பிறக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா காரியங்களும் வெற்றியடையும். ஜோதிட சாஸ்திர ரீதியாக இந்த பௌர்ணமி பூச நட்சத்திரம் சூரியனு சந்திரன், சந்திரனுக்கு முழுமையான சக்தி கொண்ட நாள். அதுவும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம்.
அதே மாதிரி பூச நட்சத்திரத்தப்போ யாரெல்லாம் சித்தர்கள் யோகி ஞானிகளோட அருள் பெற வேண்டின் இருக்காளோ, யோக கலையில ரொம்ப நிஷ்டையா இருக்காங்களோ, தபஸ் புரியறாளோ, அவங்களுக்கெல்லாம் அருளக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். வீட்டில் வேல் வச்சுருந்தா வேல் பூஜை பண்ணுங்க. பழனியில் வேல் வச்சு கிரிவலமே வர ரொம்ப விசேஷகரமான அற்புதமான நாள் இந்த தைப்பூசம். நாளை 8/2/2020 சனிக்கிழமை முருகாலயத்துக்கு சென்று முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்ட விசேஷகரமான நாள். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் இன்று இரவு 10:55 வரைக்கும் இருக்குது புனர்பூசம். குரு பகவானுடைய நட்சத்திரம் யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்காக வேண்டின்றிருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நட்புகள், நீங்கள் நிறையா பேர்த்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குவேன், சிறு பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத மனுஷாலாம் இன்றைக்கி சந்திக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் வரும். யாரேனும் அப்பப்போ ஏதாவது சொல்லும்போது சில நேரம் 10 பேர் சேர்ந்து பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாத இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. இந்த நேரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். புதிய பிஸ்னஸ் பற்றிய காதில் கேட்பில் மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் வேண்டுதல் நிவர்த்தியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, உயர்வான நாள், பலதரப்பட்ட பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் வாழை சந்திக்கணும்னு நினச்சிருப்பில் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னா ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி பொது இடங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவேல். துணி சம்பந்தமாக கார்மெண்ட் சம்பந்தமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அமோகமான பயன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மேல் பதவி உண்டு, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகள் வரும், திருஷ்டி ஏற்பட்ட மாதிரி கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். சில நேரங்களில் சின்ன விஷயத்தையே ரொம்ப பெருசாக பேசி 3வது மனுஷால பேச விடாதீங்க. உங்கள் குடும்ப விஷயங்களை நீங்களே பேசிக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வியாபாரம் கைகூடும். வீடு கட்டுறது வாங்கிறது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பவர்களை மகிழ்ச்சிகரமான தினம், அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். வீடு அல்லது தொழில் ஸ்தானங்களில் வேலையாட்கள் அமையும். இத்தனை நாள் இருந்த வேலையாட்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இரட்டிப்பான முடிவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான தன்மைகளை கொடுக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுறவாளுக்கு அருமையான காரியங்கள் அனுகூல்யமாகும். 60% மேலே இன்றைக்கி கார் அனுகூலம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்பப்போ சில பொருட்களை மறக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவாயா இருக்கா உடம்பு சரியில்லை, ஏதேனும் சரியில்லைனா அதை பற்றி அப்பப்போ சிந்தனை பண்ணுவேன். சில நேரம் குடும்பத்தில் நடை யாராவது மதிப்பில்லாத பேசிட்டு அதை பற்றியும் சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பரமேஸ்வரர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, நிறைய சிந்தனை பண்ணுவேன், இதை பண்ணும் அதை பண்ணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தொழில் ஸ்தானங்கள் இதை பண்ண, புதிய புதிய விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பில். ரொம்ப நாள் பார்க்காத மனுஷால சந்திப்பில் நட்புகள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கோ, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோ, டாக்டராக இருந்திருக்கோ, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, டாக்டருக்காக 1 படிக்கணும் ஆனால் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, கடகராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். சில நேரம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்லாத விஷயத்தை சொல்லிவிடுது, அதாவது ரகசியமாக வச்சிருந்த விஷயத்தை சொல்லிவிடுவது. அப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் நல்லவான்னு நினச்சவா உங்களை பற்றி பின்னாடி பேசக்கூடிய ஆட்கள் தான். அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு அம்பாள் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு. சிம்மராசி நேரிலே சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் பாருங்கள். சில நேரம் வந்து பார்த்துட்டேன்னா மன சங்கடங்கள்லாம் இருக்கும். இந்த சங்கடங்கள் போகிறதுக்காக தெய்வத்தை வழிபட்டுவேன். கந்தக்கோட்டத்துக்கு போகும்பொழுது அங்கே முருகனை வேண்டின்னு இருந்தேன். இப்படி முருகனை வேண்டும் போது பார்த்துட்டேன்னா கந்தா கடம்பான்னு கோயில் அர்ச்சகர் சொன்னார்.
கந்தா அப்படின்னு சொன்னா இந்தா அப்படின்னு உனக்கு கொடுப்பார். அதனால் நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் மனசார வேண்டிக்கோங்க, அந்த காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள்னா சிலரை பார்த்து கத்துப்பில், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி இருக்கும். மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. சில கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வியாபார வெற்றிகள் உண்டு. சில பணத்தை கொடுத்து ஏமாந்தவா திருப்பி இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறது நல்லது. இதான் கேட்டான்னு சொல்லி இன்னொருத்தட்ட கொடுக்கறது, அதுமாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறது, பாஸ்போர்ட் கொடுக்கறது, அவள் விசா போடுற, அவள் டிக்கெட் போடுறேன்னு சொல்லிட்டு அதை எங்கேயா மறந்து வைக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் இருக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வன்மை வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள், மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் போறோம், எப்படியும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு நல்ல காரியம் உங்களுக்காக காத்துன்னு இருக்கு. சில நேரம் மன கஷ்டப்படுற அளவுக்கு யாராவது பேசுவான், 10 நிமிஷம் 15 நிமிஷம் மறந்துடுவேன், வயசானவ பேசிட்டு போட்டேன் என்ன பேச போற அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்தை கன்னிராசி என்பர்கள் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைச்சோம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே காமாட்சி அம்பாள் வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், துளாராசி நேர்கள், அப்பப்போ சில சிக்கல்கள்லாம் இருக்கும். பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவா சில விஷயங்கள்லாம் என்னால் முறையாக பண்ண முடியல, அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள், திருப்பி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளங்கள் வருமோங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசுல இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். அரசியலில் இருக்கிறவளுக்கு பதவி பேர் புகழ்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் சில பேர் இல்லாதவளை பற்றி பேசுறது அறவே இன்றைய தினத்தில் தவிர்த்துக்கிறது நல்ல. துளாராசி என்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் கவனமாக பார்த்து பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். திடீர்னு போவேல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ தரிசனம் இன்னைக்கு நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெற்றி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. பிச்சைராசி என்பர்கள் பக்திமயமான தினம் இன்றைய தினம், நிறைய காரியங்கள்லாம் ரொம்ப அழகா யோசிப்பேன், இதை பண்ணும் அதை பண்ணும், கணக்கு போட்டு இன்னைக்கு இதை எடுத்து வைக்கணும் அதை எடுத்து வைக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பெண்டிங் விட்டுருக்கோம் அத்தனையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி பார்த்து 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 வேலை செஞ்சதுல ஒன்று விட்டுடுது. கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு இரவு பிரயாணம் வேண்டாம். கேட்டை மூலம் 2 நட்சத்திரம் தனுசு ராசியில் வர 3 நட்சத்திரத்துக்கும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போயிடும், வரா கடன்கள் வந்துடும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்தவா இன்னைக்கு கேட்டை 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு சொன்னா போதும். கையெழுத்து போடணும், பார்த்துட்டு கையெழுத்து போடணும், ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம். அனுஷ நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, விசா நட்சத்திரத்துக்கு அருமையா இருக்கு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கு, பூராடம் உத்திராடம் நல்லா இருக்கு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நீங்க நிறைய எதிர்ப்புகள் நிறைய பேர் பேசுவாங்க. நீங்க எதிர்ப்பு இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். ஒரு 10 குதிரை ஓடுறது, அதுல ஒரு குதிரை ஜெயிக்கிறது, ஒரு பிசினஸ்ல 4 பேர் போட்டி போடுறோம் நம்ம ஜெயிக்கிறோம், இந்த மாதிரி ஆரோக்கியமான எதிர்ப்பு தான், தவறானது கிடையாது. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் இருக்கும், நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன், ஏடா மாதா மாதம் கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு, இத்தனை போராட்டத்துக்கு மீறி நம்ம பண்ணுறோமே, இருப்பினும் ஜெயிப்பேன். எல்லா விஷயங்கள்லையும் யுத்தியை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் பூராட உத்திர நட்சத்திரத்திற்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மாரராசி என்பவர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான முயற்சி செய்தால் அந்த முயற்சி பலன் உண்டு. முயற்சிக்கு மேலே 10% பலன் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைய தினத்தில். சில நேரங்களில் அப்பப்போ குடும்பத்தில் சில விஷயங்கள் விரிசல்கள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ஒன்று சேர்ந்து ஆரோக்கியமான தினம், அனுகூல்யமான தினம், பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய தினம், ரொம்ப நாள் பார்க்காதவாளை பார்க்கக்கூடிய தினம், மனசார பேசுகிறவாளை பார்க்கக்கூடிய தினம், தொழில் விருத்தியாகக்கூடிய தினம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காளுக்கு வெற்றி உண்டு.
அற்புதமான எண் 9 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. இன்னைக்கு வேண்டி பார்க்க நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கும்பராசி என்பர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு சில காரியங்களுக்கு அனுகூல்யமா, ஒரு சில விஷயங்கள் விரயமாகும். இப்போ யோசிப்பில் நம்மளுக்கு இவ்வாளுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, நமக்கு ஏன் நடக்கல, சில கம்பாரிசன் அப்படின்னு இருக்கும். இல்லை யாராவது எதாவது பேசினாங்கிறத காதில் கிடைச்சா இவ்வாளுக்கு இவ்வளோ நல்லதுன்னு நினைச்சமே ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்புகள் கூடும், வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தனக்கும் தேவை குடும்பத்தாருக்கும் தேவை. கும்பராசி என்பர்களுக்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, தடங்களை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. மீனராசி என்பர்களே ஆதாயங்கள் உண்டு, சொந்த பந்தத்தெல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான மன சோர்வுகள் போடும், பண வரவுகள் தேடி வரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். சில நேரங்கள் சில பேர்த்தை பார்த்து கோபம் வரும், சில நேரம் சந்தோஷமும், ரெண்டும் மாறி மாறி இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த கனவுகள்லாம் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணங்கள் அனுகூல்யத்தை தராது, அதனால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு குபேரரை வேண்டது பண வரவுகளை கொடுக்க, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவது நல்ல நல்ல காரியங்களை கொடுக்கும். வீட்டில் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய துர்க்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய பேர் சார் எனக்கு லக் இருக்கா அப்படின்னு கேட்பான், எனக்கு ஃபேம் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும் சார், என் வாய்ஸ் பிறருக்கு கேட்கணும் சார், இதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லுங்க சார், நான் வெளியில போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனா எனக்கு சக்சஸ் ஆயிடணும் சார், எனக்கு பேர் புகழ் அந்தஸ்து, சொந்தக்கார முன்னாடி நின்று காமிக்கணும் சார், என்னை அவமானப்படுத்திட்டு அவன் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் சார் அப்படிங்கிற விஷயத்துக்கு. அதனால நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் இது நடக்கும். இதுக்கு அற்புதமான ஒரு மந்திரம் மகாபாகா, 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 மகாபாகா. இந்த மந்திரத்தை மனசுல சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். 20,000 மந்திரத்துக்கு மேல, 20,000 மந்திரத்துக்கு மேல இது சாண்டிங்காக இது அப்பேற்பட்ட அற்புதமான பலன்கள் தெரியும். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, வெளியில கிளம்பும் போது சாதாரணமா இருக்கும்போது இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்க. நான் எப்படி இந்த மந்திரத்தை இழுத்து சொல்லணும் அதே போல மகாபாகா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுல ஜபிக்கணும். தியானம் பண்றவாளுக்கு இன்னும் ரொம்ப விசேஷம். கவுண்டிங் இல்லாத சில பேர் கேட்குறா, எப்படி சார் 20,000 ரூபா கவுண்ட் வைக்கிறது? நீங்கள் அப்படிங்கிற ஜபிச்சுட்டே இருக்க வேண்டிதான், அது தானாகவே உங்களுக்கு சித்தி கொடுக்கும்போது தெரியும். நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேர் இதுக்கு சான்றிதழ், சில மந்திரங்கள்லாம் அவளுக்கு காரிய அனுகூல்யமாக இருக்கு. அந்த மந்திரங்கள்லாம் இந்த மாதிரி உண்மையாக மனசார வேண்டிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள், சீக்கிரமாக எல்லாத்துக்கும் லக், ஃபேம், ஹெல்த், வெல்த், எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன். இதை பிரயோகம் பண்ணி பாருங்கள். மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக வாங்கிப்பேன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு சந்திப்போம். நன்றி.